குட் ஆஃப்டர்நூன். எஸ்டர்டே தலைவின்ற ஒரு ஃபிலிம் பார்த்தேன், அயர்ன் லேடி ஆஃப் தமிழ்நாடு, ஜே ஜெயலலிதா அம்மா, மக்களுக்காக நான் அப்படின்னு அவங்களுடைய குரல் அந்த படம் எடுத்திருக்காங்க. அந்த படத்தில் அம்மாவுடைய கேரக்டர் தான் மெயின். நானும் என்னுடைய ராமும் அந்த ஃபிலிமை பார்த்தோம், தெரிஞ்ச ஸ்டோரி தான், இருந்தாலும் உட்காந்துட்டு பார்த்தோம் எப்படி எடுத்துருக்குறாங்க அந்த படம். பார்லிமெண்ட்டில் அம்மாவை புடவையை கழட்டுறது, அவமானப்படுறது, முடியை பிடிச்சி இழுத்துக்கிறது, அது மாதிரி கார் ஆக்சிடெண்ட் படுறது, இவ்வளோ அவமானங்கள், இவ்வளோ வலிகள். அம்மா அந்த இடத்துக்கு அம்மா வந்திருக்காங்கன்னா அது சாதாரண இடம் இல்லை. எவ்வளோ வலி, எவ்வளோ அவமானம், எவ்வளோ அசிங்கங்கள் எல்லாத்தையும் மீறித்தானே அம்மா வந்திருக்காங்க. என்னையும் பார்த்து ராம் கேட்டான், அம்மா இது மாதிரி உனக்கு எதனால் நடந்திருக்கா வாழ்க்கையில்? சிலதை வெளிப்படையாக சொல்ல முடியும், சிலதை சொல்ல முடியாது. கொட்டை கொட்டைத்தான் நான் குனியலை, கொட்டை கொட்டை நான் நிமிர்ந்தேன். இந்த ஒரு வார்த்தை போதும்ல, நிறைய அசிங்கங்கள், நிறைய அவமானங்கள், அவமானப்படுற இடத்துலலாம் நான் அமைதியாக இல்லை, எகுத்து குரல் கொடுத்தேன். நிறையா பேர் நான் ஒர்க் பண்ணுற இடத்துல எனக்கு சேலரி கொடுக்காத ஏமாற்றிருக்காங்க, லேட் பண்ணி ஏமாற்றிருக்கிறாங்க, அவ்வளோ அசிங்கங்கள், அவமானங்கள். கோ டீச்சர்ஸோட கோஆர்டினேட்டர் ஒர்க்ன்றது சாதாரண விஷயம் இல்லைல்ல. கோஆர்டினேட்டர், டீச்சர்ஸ் கோஆர்டினேட்டர், நிறையா டீச்சர்ஸோடைய பகைமையும் சம்பாரிச்சுக்கணும். ஒரு பொசிஷனில் எச்சமா நான் நிற்கிறேன்னா அந்த இடத்துலையும் நிறைய அவமானங்கள், அசிங்கங்கள் எல்லாமே இருக்கணும். அதையும் மீறி ஒரு போல்டு லேடியாக இந்த சொசைட்டியை நான் ஃபேஸ் பண்ணணும்னா அசிங்கங்களும் அவமானங்களும் இல்லையா? துப்புனதை கூட இப்படி தொடச்சிக்கிட்டு அடுத்த முறை என்ன என்ன என்னன்னு, ஓ திஸ் இஸ் எ லேர்னிங், ஹாவ் டு கம் அப் அப்படின்னு என் வாழ்க்கையில் நான் பறந்துட்டு தான் இருக்கேன். இன்னும் பறக்கத்தான் செய்வேன். எத்தனை அவமானங்கள், எத்தனை அசிங்கங்கள், எத்தனை பேர் ஏமாத்திருந்தாலும் திரும்பவும் நான் இன்னுமே போல்டு லேடியாக வளர என்னையே நான் மோட்டிவேட் பண்ணிப்பேன். ஓகே, தேங்க்யூ, ஹேவ் எ கிரேட் டே.